வணக்கம். இன்றைக்கி வந்து எலுமிச்சைப்பழம், சாயந்தரம் டிஃபனுக்கு குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே எலுமிச்சம்பழ சந்தகை சேவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இது மாதிரி பேக்கெட்டே விற்கிறது. இதை என்ன பண்ணோன்னா, நல்லா ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் இந்த போட்டு ஒரு 10 நிமிஷம்தான் வச்சேன், இது நல்லா இதுவாயிரும், நல்லா இந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் எலுமிச்சம்பழம், இதில் தேங்காயும் போட்டுக்கலாம், எது வேணாலும் போடலாம், எலுமிச்சம்பழம் போடலாம், தேங்காய் போடலாம், புளி போடலாம், எல்லாமே. இதை வந்து இனிப்பு பால் சக்கரை போட்டு கூட, இது ஊற வச்சாச்சு இல்லையா, சுடுதண்ணி இல்லைன்னா ஊற வச்சு நல்லா வெள்ளையாயிட்டு. எலுமிச்சம்பழம், இந்த கொத்தமல்லி கருவேப்பில, பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம், 5 மினிட்ஸில் இது ஆயிடும். கடுகு உளுத்தம் பருப்பு இதை போட்டிருக்கேன். சீக்கிரம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே சீக்கிரம் பண்ணிடலாம். கை எண்ணெய் ஊற்றணும், அடுப்பு கல்லுக்காய் கொஞ்சம், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றினா போகிறோம். கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, நான் கடலைப்பருப்பு போடல, வேணால் போட்டுக்கோங்க. போட்டு இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்காக மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு வந்து இந்த சந்தகையில போட்டு நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த ஊற வச்சுருக்கேன் பாருங்க, சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் போகிறோம். இப்போ போட்டு எல்லாத்தையும் போட்டு கலக்கணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், ஊறகாய் தொட்டுக்கலாம், எது வேணாலும். குழந்தைகள் வெறியும் சாப்பிட்ருவோம், சின்ன குழந்தைகளாக இருந்தால் உடம்புக்கு நல்லது, ஸ்கூலுக்கு கூட கட்டி கொடுக்கலாம். அதை ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கும்போது தேங்காய் சட்னியில் வைக்க முடியாது. வீட்டிலேருந்து சாயந்தரம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசியாக இருக்கும்போது இதை சாப்பிட்டு வைத்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இல்லையா, இதை கடுகு தளிச்சு தரணும் இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணணும்னா தேங்காய் அதிலே போட்டு விடலாம், போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி ஊரலன்னு வச்சுக்கோங்க, சித்த நேரம் ஒரு கை தண்ணியை லேசாக தெளிச்சுக்கணும், தெளிச்சுட்டு மெதுவாக அப்படி கலரணும். அவ்வளோதான், இதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியில் எலுமிச்சம்பழம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். ஒன்றும் ஆகாது, அப்படியே போட்டால் கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அடுப்பு அணைச்சிடலாம். சந்தகை எலுமிச்சம்பழம் சந்தகை, சந்தகை ஆர் சேவைன்னு சொல்லுவேன். இது பேக்கெட்டே விற்கிறது, நம்மளும் வேணாலும் புழுங்கரிசி ஊற வச்சு அரைச்சி பண்ணால் அது லேட் ஆகும், கஷ்டமாக இருக்கும். இது பேக்கெட்டே இப்போ விற்கிறது கடையிலலாம், எல்லா கடையிலையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கிறது. அதை வாங்கி இதை பண்ணிக்கலாம். இதை எலுமிச்சம்பழம் வேண்டாம்னா தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறோம் இல்லையா, அப்போ தேங்காயை போட்டு வதக்கி இதை தூக்கி, ஆனால் இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்க, நல்லா ஒற்றம்பளம் சுடுதண்ணியில் ஒரு பேக்கெட் நல்லா ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் அதில் போட்டு விட்டணும். போட்டு தண்ணியை வடிச்சு விடணும், வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு பெருங்காயம் அவ்வளோதான், ஈஸி.